வருதுல்ல. பரதேசாமி சரி ஸ்டார்ட் பண்ணு. சரியா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்லாஹுவை புகழ்வதை தவிர இந்த இடத்தில் நம்மால் செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ரஹ்மானுடைய கருணை பார்வை இலங்கை முஸ்லீம்களுக்கு இந்த விவகாரத்தில் கிட்டியிருக்கிறது. அல்லாஹினுடைய மாபெரும் அருள் காரணமாக முஸ்லீம்களுடைய கொரோனாவில் மரணிக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு வந்த நிலையில், அதற்கெதிரான பாரிய போராட்ட முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்த நிலையில், அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை காரணமாக இன்றைக்கு ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்குரிய அனுமதி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அவர்களுடன் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் நீதி அமைச்சர் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையினூடாக இந்த அனுமதியை ஜனாதிபதி அவர்களும் வழங்கியிருப்பதாக ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அலி சப்ரி அவர்களோடு நாம் பேசிய நேரத்தில் மிக தெளிவாக இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். இந்த ஜனாசா அடக்குவதற்குரிய அனுமதியை அரசு வழங்கியிருக்கிறது. இதனுடைய சட்ட நகர்வுகள் ஓரிரு நாட்களில் நடத்தப்படும், நாளை அல்லது நாளை மறுநாள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு அடக்குவதற்குரிய ஒரு பகுதியும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நம்மிடம் தெரிவித்தார். அல்ஹம்துலில்லா, இந்த ஜனாசா அடக்க விவகாரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இலங்கை முஸ்லிம்கள் சொல்லொணா துன்பத்திற்கு ஆளாகி இருந்தோம். மனதளவிலே பாரிய கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தோம். பல முயற்சிகளை அத்தனை பேரும் செய்து கொண்டிருந்தோம். ஜனாதிபதிக்கு கடிதம் மூலமாக அவருடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் எட்டுவதற்குரிய அழுத்தங்கள் தெரிவிக்கப்பட்டது. சமூக ஊடகங்கள் வழியாக நாம் பாரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த விவகாரத்திலே இவரின் போராட்டத்தினால் அல்லது அவரின் போராட்டத்தினால் இதற்குரிய வெற்றி என்பதை ஓரம் கட்டிவிட்டு, இது முழு சமூகத்தின் போராட்டத்தினால் கிடைத்த ஒரு வெற்றி. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கே புகழனைத்தும். முழு சமூகமும் இயக்க வேறுபாடுகள் இல்லாமல், வேறு எந்த வேறுபாடுகளும் இல்லாமல், அத்தனை பேருடைய எண்ணமும் அடக்கம் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த எண்ணத்தினால் ஏற்பட்ட ஒரு எழுச்சி அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இன்றைக்கு அது வெற்றியாக மாறியிருக்கிறது, நமக்குரிய சாதகமாக மாறியிருக்கிறது. இந்த சாதகம் என்பது நம்முடைய உணர்வுகளை அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது. இந்த அழுத்தத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இதற்கு நாம் அல்லாஹுக்கு நிறையவே சுக்கூர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்துங்கள். அல்லாஹுக்கு நிறைய சுக்கூர் செய்ய வேண்டும். நாம் அத்தனை பேரும் ரஹ்மானை போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய அருள் மாத்திரம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக இதிலே நமக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைத்திருக்காது. அல்லாஹு தந்த வெற்றி இது. அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்களோடு சிலோன் தௌஹீத் ஜமாத் இந்த செய்தியை நேரடியாக பேசி நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த வெற்றியை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே புகழுக்குரியவன். இந்த வெற்றியை நாம் அத்தனை பேரும் கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் இதனை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்களில் ஈடுபட்டு விடாமல், இந்த வெற்றியை நமக்குரிய சமூகத்திற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஜனாசாக்களை அடக்குகிற காரியத்தில், எரிப்பதை விட்டும் தடுக்கிற காரியத்தில் அல்லாஹு தாலா நம்மை இந்த காரியத்தை சிறப்பாக செய்திருக்கிறான். ஆகவே ஜனாசாக்களை அடக்குகிற காரியத்தில் மிக தெளிவாக நாம் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனாசாக்களை அடக்குகிற, ஏற்கனவே நாம் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினால் அறிவித்ததை போல சகோதரர் அலி சப்ரி அவர்களிடத்திலும் நாங்கள் இந்த செய்தியை தெரிவிக்க இருக்கிறோம். அரசாங்கத்திற்கும் இதை அறிவிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அறிவித்து இருக்கிறோம். இந்த ஜனாசாக்களை அடக்குகிற பணியில் அதற்குரிய தொண்டர்கள் இறங்கி முழு நேரமாக இதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தொண்டர்கள் முழு நேரமாக இதனை செய்துவிட்டு ஐசோலேஷன் ஆகி தனிமைப்படுத்தலில் இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த காரியத்தை இந்த சமூகத்திற்காக எங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் எல்லாம் இந்த ஜனாசா நல்லடக்கம் கிடைக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான். அல்லாஹ்வினுடைய உதவியினால் அது கிடைத்திருக்கிறது. இதற்காக பாடுபட்ட, இதற்காக குரல் எழுப்பிய, இதற்காக முழு நேரமும் முயற்சி செய்த, குறிப்பாக இதற்காக பிரார்த்தனையில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும், பெண்கள், பிள்ளைகள், தாய்மார்கள், அத்தனை மனிதர்களுக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த விவகாரத்தில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் என்பதை இன்னும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பு எப்பையும்
மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்பக்கூடிய அமைப்பு. அரசியல் கட்சி பேதம், கட்சி அரசியல் என்பது நம்மிடம் கிடையாது. எப்பொழுதுமே எது தேவையோ, எது நியாயமோ, எது நம்முடைய உரிமையோ அவற்றை பாதுகாத்து அந்த நியாயங்களுக்காக குரல் எழுப்புவது மாத்திரம்தான் நம் ஜமாத்தின் முழுநேர பணியாக நாம் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜனாசா நல்லடக்க விஷயத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய உயிர்களை, அந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கான அந்த முயற்சியில் எம்மால் முடிந்த அளவிலான பங்களிப்பை இந்த சமூகத்திற்காக வேண்டி நாம் செய்திருக்கிறோம். அதற்கான கூலியை வல்ல ரஹ்மானிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் எப்போதும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உரிமைகளை வீணாக இழந்து கொண்டிருக்கிறோம். எப்போது நாம் அதற்கு சரியான ஒரு பார்வையுடன், சரியான ஒரு அணுகுமுறையுடன், நிதானத்தை கடைபிடித்து, அதே நேரத்தில் உறங்கி விடாமல், ஓய்வெடுத்து விடாமல், களத்திலே துடினமாக, உயிரோட்டமாக நம்முடைய முடிவுகளை, நம்முடைய உரிமைகளை நாம் எப்பொழுது பெறுவதற்காக போராடுகிறோமோ, ஜனநாயக வழியில் போராடுகிறோமோ, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட விதத்தில் போராடுகிறோமோ, அப்பொழுது பெரும்பான்மையான அந்த சமூகமும் நம்முடைய உரிமைகளுக்கு செவித்தாழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது இந்த ஜனாசா விவகாரத்திலே நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண் முன்னாடி நமக்கு தந்திருக்கிறார். நாம் பேசாவிட்டால், நாம் கோரிக்கை வைக்காவிட்டால், ஏதோ இந்த அரசாங்கம் இப்படிதான் செய்வார்கள் என்று நாம் ஒதுங்கி சென்றால் இந்த உரிமையை நமக்கு வென்றெடுப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருக்காது. அதனால் நாங்கள் இதன் மூலமாக ஒரு படிப்பினை பெற வேண்டும். நமது நியாயங்களை சரியான பார்வையில் நாம் முன்வைக்க வேண்டும். நமது உரிமைகளை சரியான முறையில் நாம் எடுத்து காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமா இருந்தாலும் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் வல்ல ரஹ்மான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலும் ஒரு இடத்தில் நியாய உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்முடைய உரிமைகளை தருவதற்கு போதுமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்களும் போராடினார்கள். பல சலுகைகள், முஸ்லிம்களுக்கான உரிமைகள், பல விவகாரங்களில் நாம் இன்று உரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதைவிட பல மடங்கு இனவாதம் தலைக்கு மேலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பங்களில், காலகட்டங்களில் மார்க்கத்தினுடைய அறிவு கூட வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தும் சமூக உணர்வுடன் நம் தலைவர்கள் போராடினார்கள். பல உரிமைகளை நமக்கு பெற்று தந்தார்கள். அந்த வழிமுறையை சரியான முறையில் நாமும் கடைபிடித்தோம் என்று சொன்னால், இது வல்லாத ஏனைய எல்லா விவகாரங்களிலும், தனியார் சட்ட விவகாரங்களிலும் சரி, இன்னும் பள்ளிவாசல்கள் பிரச்சனைகளிலும் சரி, கலவரங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் சரி, முஸ்லிம் பெண்களுடைய அபாய ஆடை சம்பந்தப்பட்ட விவகாரமா இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களிலும் நம் மார்க்க உரிமைகளை வென்றெடுப்பதற்குரிய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் பயந்தாங்கோழிகளாக சில விவகாரங்களை கவனம் எடுக்காமல் நாம் தான் ஒதுங்கி செல்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தம், அருமையான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு விழிப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய போராட்டமூடாக, முஸ்லிம் சமூகத்தின் போராட்டமூடாக, இந்த சமூகத்திலே இதற்காக இஹ்லாசாக யாரெல்லாம் குரல் எழுப்பினார்களோ அவர்களுடைய போராட்ட குரலினால் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இதை சரியான முறையில் சட்ட வடிவமாக்கி முஸ்லிம் சமூகத்தின் இந்த ஜனாசாக்கள் இனிமேலும் தீயில் கரைக்காமல், இனிமேலும் தீயில் எரிக்காமல், நாங்கள் நல்ல முறையில் அடக்கம் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். வல்ல ரஹ்மானை நாங்கள் புகழ்கிறோம். அதே போன்று இந்த விவகாரத்தில் சட்ட ஒழுங்குகளை எவ்வாறு வரையறுக்கப்பட வேண்டும் என்பதிலும், மார்க்க ரீதியான அறிவுரைகள் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் மேல்மட்டங்களுடன் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது தொடர்பாக அவர்களுக்கு நாங்கள் சில விடயங்களை எத்தி வைத்தும் இருக்கிறோம். அதே போன்று நல்லடக்கம் விஷயத்திலே அரச ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் இந்த நல்லடக்க விஷயங்களில் தயக்கம் காட்டினால், முஸ்லிம் சமூகம் சார்பாக சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தொண்டர்களை களமிறக்கி அந்த தனிமைப்படுத்தலுக்கான சுகாதார வழிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக நாம் தொண்டர் அணியும் தயாராக இருக்கிறது. இந்த செய்தியும் நாம் மேல்மட்ட அதிகாரிகளுடன் உரிய முறைப்படி அந்த தகவல்களையும் பரிமாறிய பிறகு, நம் ஜமாத்துடன் யாரெல்லாம் நல்லடக்க பணிகளில் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவரும் நம்முடன் தொடர்பு கொண்டு அந்த விஷயத்திலும் நாங்கள் ஜமாத் சார்பாக ஈடுபட இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த விவகாரத்தில் போராடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை
அல்லாஹு தாலா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். நாம் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இதனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதற்காக தன்னுடைய அமைச்சு பொறுப்பையும் தாண்டி தன்னுடைய நட்பையோ அல்லது தன்னுடைய நெருக்கத்தையோ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி இந்த சமூகத்திற்காக தன்னுடைய தன்னால் முடிந்த காரியங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் அலி சப்ரி அவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். அவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். இது சமூகத்தினுடைய ஒரு வெற்றியாக இருக்கிறது. எங்கள் தரப்பால் எவற்றை எல்லாம் செய்ய முடியுமோ இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அது அத்தனையையும் நாம் செய்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருடைய நல்ல எண்ணங்களையும் தூய பார்வைகளையும் ஏற்றுக்கொள்ள போதுமானவன். வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் என்கிற இணையவழி போராட்டம், அதோடு நாம் இந்த அனுமதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இணையவழி போராட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த இணையவழி போராட்டமும் இத்தோடு நிறைவு பெறுகிறது. அத்தனை விவகாரங்களையும் நிறுத்துகிறோம். ஏனென்றால் நாம் எதை நோக்கி ஓடினோமோ அது நமக்கு கிடைத்து விட்டது. அல்ஹம்துலில்லா, இது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். அதே போன்று இணையவழி போராட்டத்தை அறிவித்தோம். ஜனாதிபதிக்கு பல விடுத்தம் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதே போன்று அத்தனை பேரும் ஜனாதிபதிக்கு அழுத்தம் தெரிவிக்க பெட்டிஷன் அடியுங்கள் என்று சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இணையதளத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். நேரடியாக பல பேரை சந்தித்து அரசு அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். பாதுகாப்பு துறையோடு இது தொடர்பான விவகாரங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இது அத்தனையும் இந்த சமூகத்திற்காக இறைவனுக்காக செய்யப்பட்ட காரியங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருடைய பணிகளையும் புரிந்து கொள்வானாக என்று கேட்டு, ஜனாசா நல்லடக்கம் விஷயத்தில் ஒரு இடத்தை தீர்மானிப்பதற்கு அரசாங்கம் கலந்தாலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு ஒரு இடம் தீர்மானிக்கப்பட்டால் அல்லது பல இடங்கள் தீர்மானிக்கப்பட்டால் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த சகோதரர்கள் அல்லது வேறு பகுதிகளில் உள்ள சகோதரர்களை தொண்டர்களாக ஜனாசா நல்லடக்கத்திற்காக நமக்கு அனுமதி கிடைக்கும் என்றால் உங்களுடைய தொண்டர்களை அதற்காக நீங்கள் பங்கு பெற செய்யலாம் என்று அனுமதி கிடைத்தால் அதற்கான அறிவிப்பையும் நம் ஜமாத் சார்பாக இன்ஷா அல்லாஹ் அறிவிப்போம். அதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த நல்லடக்க பணிகளில் தொண்டர்களாக சுயமாக முன்வந்து களம் இறங்கி அந்த நல்லடக்க பணிக்கு பிறகு தனிமைப்படுத்தலில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் சுகாதார வழிமுறைப்படி யாரெல்லாம் இருக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முழு விவரங்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு அரசாங்க ரீதியாக நமக்கு அதற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டால் உங்களை உரிய முறைப்படி அந்த பணிக்காகவும் நாங்கள் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எப்போதும் உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. உரிமைகள் என்பது நம்முடைய ஆணி வேராக திகழக்கூடியது, நம்முடைய உயிர் மூச்சாக கருதப்பட வேண்டியது. அதை சலுகைகளாக கருதி கொச்சப்படுத்தாமல் சரியான வழிமுறையில் விவேகத்துடன் நாங்கள் அதற்கான போராட்டத்தில் இறங்கினால் அல்லாஹு தாலா இதற்கு மேலும் பல வெற்றிகளை நமக்கு அடுக்கடுக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறான். நம்முடைய உள்ளங்கள், மன தைரியம், சரியான வழிமுறை, சட்டம் சம்பந்தப்பட்ட தெளிவு நமக்கு இருந்தால் இது போன்று பல உரிமைகளை நமக்கு வென்றெடுக்கலாம் என்பதை இந்த விவகாரத்தினூடாக அல்லாஹ் நிதர்சனமாக நம் கண் முன்னே காட்டி தந்திருக்கிறான். எனவே இதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் உரிமை விவகாரத்தில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் போராட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.